ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க ட்ரை பண்ணுவேன்னா த ஏஜ் ஆஃப் ஷேடோஸ் திரைப்படம் வெளியான ஆண்டு 2016. இது ஒரு சவுத் கொரியன் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோ ஊ கிம். இந்த திரைப்படத்தில் ரெண்டு பேர் மிக முக்கியமான கதாபாத்திரம் வந்திருக்காங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா யூ கும் கிம் ஊஜின்னா பண்ணிருக்காரு, கேங் ஓ சாங் லீ ஜுங் சூலா பண்ணியிருக்காரு. சரி, த ஏஜ் ஆஃப் ஷேடோஸ் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. அது வந்து இது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரிங்க. அதாவது சவுத் கொரியா, சாரி, கொரியா நடக்கிற ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரி. ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவை வந்து ஆக்கிரமிச்சிருதுங்க. ஆக்கிரமிக்கப்பட்டதில் என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட கை ஓங்கி அங்கே இருக்கிற மக்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அங்கே இருக்கிற மக்களில் ரொம்ப சிலர் வந்து ஒரு அவங்களை எடுத்து போராட முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து போராட முடிவு இருக்கிற குரூப்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, சாரி, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜப்பானோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், போலீஸ் பூரோவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த அவங்களோட பில்டிங்ஸை வந்து பாம் வச்சு தரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அதுக்காக வந்து பாம்மை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டம் ஆக்கினாங்களா இல்லையா, இதுதான் வந்து ஒன்று. அப்படி அவங்க முடிவெடுக்கும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசன்ஸ் குரூப் முடிவெடுக்கும் போது அதை பண்ணவங்க முற்படும் போது அதை வந்து ஜப்பான் போலீஸில் இருக்கிற வந்து ஒரு கொரியன் போலீஸ் அவர் வந்து அது தடுத்தாரா இல்லையா என்ன அப்படின்றது தான் இந்த மொத்த படமே ஏஜ் ஆஃப் ஷேடோஸ் மொத்தமே வேணும். சரி, ஏஜ் ஆஃப் ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல்லி வந்து ஒரு 2 hours 20 minutes போகிற ஒரு படம். ஆனால் உங்களுக்கு ஸ்பீடு ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் உங்கள் நீங்கள் கண் அப்படி கூட அசைக்க முடியாது. டோட்டலாகவே உங்கள் அந்த உங்களோட மைண்டும் ஐயோ வந்து அந்த ஸ்க்ரீனை ஒட்டி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பும் திரைக்காதீங்க. இது மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு திரைக்கதை வந்து நிஜமாக வந்து அதாவது வந்து உங்களை எந்த இடத்துலையுமே அப்படி கூட செய்யவிடாத ஒரு திரைக்கதை. அந்த அளவுக்கு வந்து திரைக்கதை பலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்க, இது மோரோவர் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் மாதிரி தான் தெரியும் பார்த்திங்கன்னா வந்து. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த என்டர்டெய்னிங் ஃபிலிமாகவே இருந்தாலும் அதுக்கு எடுத்துக்கிட்ட சிரத்தை மிக முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் வந்து தே ஹவ் டன் அ டெர்ரிஃபிக் ஜாப். என்னென்னா சில காட்சிகள் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட காட்சி சொல்லணும்னா ஒரு ட்ரெயின் போர்ஷன் ஒன்று இருக்குங்க படத்தில் வந்து. அது வந்து ஒரு ஒரு 30 minutes போகிற ட்ரெயின் போர்ஷனுங்க. அந்த 30 minutes ட்ரெயின் போர்ஷனில் வர எடிட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பார்த்தே வைக்கும் உங்களை அப்படியே ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மையாகவே அந்த ரெண்டு இடமும் சரி, அதே மாதிரி வந்து எண்டில் ஒரு பில்டிங்கை ஒரு விஷயம் பிளாஷ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும், அதுக்குள்ளே வந்த ஒரு விஷயமும் பிரமாதமாக இருந்ததுங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்த இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா சரி, யோ கும் கிம் ஊ ஜின்னா பண்ணியிருக்காரு அண்டு காங் கோ சோங் லீ ஜுங் சோல். சரி, இந்த ரெண்டு கதாபாத்திரம் பண்ணவங்க அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் குரூப்பில் வந்து ஒரு முக்கியமானவர், அதே மாதிரி வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த ரெண்டு கதாபாத்திரம் பண்ண முதல் கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஹீரோ ஸ்பேஸ் இருக்குது, ஒரு டபுள்யூ ரிசப்ட் தான் அது. பட் அந்த ஸ்பேஸ் வந்து இதில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேர் கேரக்டருமே வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக ட்ரெயின் சீன்ஸ் அது ரொம்ப ஒரு பிரமாதமாக இருந்ததுங்க. நிச்சயமாகவே வந்து அந்த ட்ரெயின் ஒரு 30 minutes போகணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அந்த போர்ஷன் வந்து அட்டகாசமாக இருந்தது. ஒரு ரியல்லி வந்து ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு பதப்பத்து ஏற்பட்டுரு, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி இது என்ன ஆகப்போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரெயின் சீன். ஏன்னா ட்ரெயின் சீன் நான் பேசுகிறேன்னா அந்த மாதிரி ட்ரெயின் சீன் வந்து 35 minutes ட்ரெயின் சீன் வந்து இந்த எபிசோட பிச்சுக்கிச்சு அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஒரு 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 விஷயம் நடக்கும், ஒரு 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 தோல்வியை நோக்கி போகிற மாதிரி ஒரு விஷயம் முடியும். ஒரு கதாநாயகன் வந்து ஒரு தோல்வியை நோக்கி போகிற மாதிரி ஒரு விஷயம் முடியும். அவனை வந்து மொத்த ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் குரூப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிகிட்டே வருவாங்க, ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஒன்று ஒன்று தட்டே வருவாங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லாஸ்ட் 20 minutes ஒரு விஷயம் நடக்கும், அட்டகாசன் அதுவும் தட் இஸ் ரியல்லி ரியல்லி எக்ஸ்ப்ளோரிங். என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் இருந்தது. அது ஒரு பிகாஸ் என்ன இந்த கதையை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கறா ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் சொன்ன மாதிரி, இட்ஸ் லைக் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருந்தாலும் தே ஆர் வெரி மச் கிளியர் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸை வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து என்னங்க ஒரு சறுக்கு விட்டுறக்கூடாது, அவங்கள வந்து க்ரிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு இடத்துல சறுக்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் உணராம ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் உணர வச்சு இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ டேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் தான் ஸ்கிரிப்ட் ரெண்டு பேருமே அதில் நிற்கிறாங்க. அந்த விஷயம் வந்து வாவ், ரியல்லி வாவ்ங்க, உண்மையாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த படம் முடியும் பொழுது ஒரு மன நிறைவோட ஒரு மன திருப்தி, அதாவது ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு படம், ரொம்ப ரொம்ப வந்து ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. மறுபடியும் ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இது ரசிகர் நம்ம ரசிகர்கள் இருக்கப்பட்ட படம் தான், ஆனால் அதை கையாண்ட விதமும்லாம் சூப்பருங்க. இந்த விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும்,
அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து நம்ம ஊரில் பண்ணுவாங்களான்றது வந்து டவுட். ஏன்னா ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா, அந்த டபுள் ஹீரோ ஒருத்தர் வந்து யார் பார்த்தீங்கன்னா தாலசைட் படத்தின் கதாநாயகம் நடித்தவர், இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பூசான் மறு அப்புறம் வந்து சைலன்ஸ்ட் அந்த படத்தை கதாநாயகம் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொருத்தர் எ பெட்டர் ஸ்வீட் லைஃப் அப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணவர் கொரியாவில் வந்து, அவரும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடக்குமான்ற டவுட் தான், பட் ஸ்டில் வந்து நடந்த சந்தோஷமான விஷயம் தான். இந்த இடத்துல இதை பதிவிடுறேன். ஏன்னா சி அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு அதாவது ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த கதாபாத்திரத்தை தெரிஞ்சு நடிக்கிறாங்க பாருங்கள், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல். அது நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் கொரியா பல நாடுகள் நடக்குது. ஸோ இங்கே நடக்கணுன்றது வந்து என்னோட ஆசை தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் மொத்தம் வந்து 13 wins and 36 நாமினேஷன் ஆயிருக்குங்க. நீங்கள் த ஏஜ் ஆஃப் ஷேடோஸ் உட்காருங்க, அதாவது வந்து நிழல்களின் காலம் பாருங்கள், ஃபேமிலியோடே பார்க்கலாம் பாருங்கள். ஒரு 2.5 மணி நேரம் சும்மா படபடக்கும் திரைக்கதையோட ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தியோட இந்த படம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தோணும் இல்லை, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. மறுபடியும் ஒரு தரமான உலக சினிமாவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.